ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஒரு செவ்வந்தி செடி வந்து வாங்கினோம், அதை பற்றி தான் போட போகிறோம். செவ்வந்தி அப்படின்றது இந்த மாதிரி இப்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நர்சரிஸில் பார்த்தா கலர் கலராக பஞ்ச் பஞ்சாக இதெல்லாம் கம்மி, இன்னும் அதிகமான இப்படி ஃபுல்லாகவே பார்த்தா அப்படி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூக்கள் பூத்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய செவ்வந்திகள் செவ்வந்தி வந்து விற்கும். செவ்வந்தி செடி, நிறைய செவ்வந்தி செடி இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப இப்போது நம்ம நார்மலாக நாட்டு செவ்வந்திலாம் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வந்திலாம் வச்சிங்கன்னா பக்கத்தில் இடைக்கண் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல வச்சுருக்கீங்க, இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டைம் பூ பூத்துருச்சுன்னா பக்கத்தில் இடக்கண் வரும். அந்த இடக்கண்ணை இன்னொரு இடத்துல தள்ளி வச்சுட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லைனாலுமே கூட நாட்டுக்கண் வந்து அதே இடத்துல இருந்தது அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இது எல்லாமே வந்து கட்டிங்ஸ் மூலியமாக உற்பத்தி பண்ணால் ஹைப்ரிட் கண் தான். ஏன் ஹைப்ரிட் கண்ணெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம். நம்ம ஹைப்ரிட்கெல்லாம் ஒன்றும் எதிரிலாம் கிடையாது, துரோகியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம பூவெல்லாம் பூவில் ஹைப்ரிட்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் வந்து இதுவே நம்ம எடுபலாக இருக்கும்போது அந்த எடுபில் நம்ம ஹைப்ரிட் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது நம்மளோட ஹெல்த்துக்காக. இந்த மாதிரி பூவில் ஹைப்ரிட் இருந்தாலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இது பிரச்சனை கிடையாதுன்னா ஹைப்ரிட்னால் தப்பு, நம்ம எடுபலாக இல்லாமல் இருக்க வரைக்கும் ஓகே. அப்படி வாங்கும்போது இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கலரில் ஒரு பாக்ஸ், ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக, இப்போ எப்படி இந்த ப்ளூ கலர் இந்த வைலட் கலர் இருக்கோ அந்த மாதிரி இந்த கலரும் இருந்துச்சு. இது ஒரு குங்கும கலர் மாதிரி இருக்குது, பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. சரி ஓகே, இது என்ன கலர் எடுக்கலாம் அப்படின்னு சூஸ், இதுவா அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஒயிட் கலர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, எதுன்னு தெரியாமல் இதுவா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பார்ட்டு, சரி முன்னாடி இருக்கிறது இதைத்தான், இது பார்த்தோன்னே இருந்துச்சு, இது பக்கத்துலேயே இந்த கலர் இருந்தது, இது ஃபுல்லாக இந்த மாதிரி பஞ்சாக இருந்துச்சு. ஓகே இதே எடுத்துக்கலாம், முன்னாடியே இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டில் மட்டும் எப்படி இருந்ததுன்னா இந்த கலர் பார்த்தீங்களா, இது ஒரு தனி வேற ஒரு டிஃப்ரெண்ட் கலர், இந்த கலரும் சேர்ந்து இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் ரேட் எவ்வளோன்னு கேட்டோம், ரேட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்றனால அவங்க எதுவும் சொல்லலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை, ரெண்டு கலர் இருக்குது அப்படின்றனாலலாம் எதுவும் சொல்லலை. மற்ற பாட்டிலையும் பார்த்தோம், ஆனால் மற்ற பாட்டிலெலாம் ரெண்டு கலர்லாம் இல்லை, இந்த மாதிரி ஒரே கலர் மட்டும்தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஏதோ வாங்கணும்னு நினச்சோம், நமக்கு இந்த மாதிரி இன்னொரு கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தேன், பார்த்திங்கன்னா இங்கே கட்டிங்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கீது இருக்குது அப்படின்னா அந்த பேக்கெட் போட்டிருக்காங்க. இதில் இவங்க கட்டிங்ஸ் மூலியமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க, சரிங்களா? பாருங்க இது இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலியமாக தான் கட் பண்ணி ஊனி தான் வைப்பாங்க. அப்படி ஊனி வைக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு இது வந்து ஒரு தனி செடி, இது அதாவது இந்த கலர் வந்து ஒரு தனி செடி. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒரே இதில் இருக்குது. இங்கே பாருங்கள் இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது, ஆனால் இது வந்து வேறு ஒரு லைட், கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் கலராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல டார்க் கலராக இருக்குது, இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. இந்த மாதிரி இருக்க பூவில் இது தனியாக ஒரு கட்டிங்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள் இது ஒரு தனி கட்டிங்ஸ் ஆகவும், இந்த ஃப்ளவர் வந்து ஒரு தனி கட்டிங்ஸ் ஆகவும் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த இது இந்த பஞ்ச் வந்து தனியாக இருக்குது. இப்போது இங்கே ஒரு குட்டி பேபி பிளான்ட்டும் கூட இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. நம்ம வாங்கும்போது ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரேராக வாங்குகிறோம், பெருசாக வாங்குறதே இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஆசைக்காக ஒன்று ரெண்டு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்கினீங்க. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துலாம் வாங்கலை, இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் ஏதாவது பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்குமே வந்து இப்போ வந்து பை ஒன் கெட் ஒன் மாதிரி தான். இப்போ இது ஒன்று ரெண்டு கிடச்சிருக்கு. இப்போ ஆக்சுவலாக ஒன்று தனியாக வாங்கினாலும் இதே காஸ்ட்டு தான், ரெண்டு வாங்கினாலும் இப்போ ரெண்டும் ஒரே பாட்டில் வாங்கினாலும் ஒரே காஸ்ட் தான். ஆக்சுவலாக இந்த பாட் வந்து ஒரு ரேட்டு, அந்த ரேட் தான் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது இது பை ஒன் கெட் ஒன் மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதில் நம்ம தனியாக சிங்கிள் கலர் எடுத்திருந்தாலும் இதே ரேட் தான். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம்.
இந்த மாதிரி கூட சிலது அதிர்ஷ்டத்தில் கிடைக்கும், நமக்கு இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சாதான் உண்டு, மற்றபடி ஒன்றும் கிடைக்காது. சரி பார்ப்போம் இது வந்து எப்படி வருது. அடுத்து வந்து இதை எப்படி பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்து பிளான்டேஷன் பண்ணணும், எப்படி இதெல்லாம் வருது அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.